தையல் கத்துக்கிறதுல ஒரு முக்கியமான லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பைப்பிங் தான் ஆனால் இந்த பைப்பிங் நூற்றுல ஒரு எழுபது பசம் பேருக்கு வரவே வராது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பைப்பிங் இருக்கும்பொழுது ரெண்டு இடத்துல கவனம் செலுத்துகிறோம் ஒன்று துணிக்கு மேலே தையல் கோணல் மானலாக வராமல் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடியில் மடித்து தைக்கக்கூடிய துணியில் தையல் விழுதா அப்படின்றத செக் பண்ணணும் இது ரெண்டுத்துலேயுமே கவனம் செலுத்தும் போது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதை நம்ம தவற விட்டுடுவோம் அதனால் பைப்பிங்னாலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் ஆனால் பல கடைகளில் கொடுத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பைப்பிங் வச்சு கொடுங்க மெலிசா வச்சு கொடுங்க அப்படிலாம் கேட்பமே தவிர ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணதாக பார்ப்போம் ஆனால் அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணாமல் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு மெத்தடு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் பைப்பிங் த்ரெட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டு துணிக்கு உள்ளற வச்சு நம்ம தைக்கும் பொழுது நமக்கு பைப்பிங் ஒரே சீரான அளவில் வர்றது மட்டும் அல்லாமல் நமக்கு பின்பக்கம் தையல் விழுறதும் தெளிவாக தெரியும் அதனால் உங்களுக்கு பைப்பிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது இந்த த்ரெட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிலிஸாக இருக்கும் த்ரெட்டு இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருக்கறது வந்து மீடியம் இதை விட கனமாகவும் இருக்கும் அவங்கவுங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட்டை நீங்கள் வாங்கிடலாம் இந்த பைப்பிங் த்ரெட் உங்களுக்கு இது மாதிரி கண்டுகளாக தான் கிடைக்கும் நீங்கள் வாங்குவீங்களா தையல் சம்மந்தப்பட்ட நூல் பாபின் நூல் ஊசியெல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா அந்த கடைகள்லேயே உங்களுக்கு இந்த பைப்பிங் த்ரெட்டு ஈஸியாக கிடைக்கும் இன்றைக்கி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ